கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அந்த பெண்களை பற்றின கருத்துக்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் கிருபை தாரும். ஏசப்பா, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ தேர்ஸ்டே, எவ்ரி தேர்ஸ்டே 8:30 கரெக்டாக வந்துருங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூனியா. இதுக்குரிய வேதாகம பகுதி வந்து ரோமர் எடுத்துக்குங்க, 16:00. இதில் தான் வந்து அந்த எல்லா பவுலினால் பாராட்டப்பட்ட பெண்கள் எல்லார் பேரும் எதில் இருக்குன்னாக்கா இந்த அதிகாரத்தில் தான் இருக்குது. ஸோ ரோமர் 16:7 அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பெண் வந்து யூனியா. இந்த யூனியா பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து பவுலால் மிகவும் பாராட்டப்பட்ட பெண். ஏன்னாக்கா இவங்க வந்து இவங்க அன்ட்ரோனிக் அண்ட் யூனியா, அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒருவேளை கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது வேறு சகோதர சகோதரிகளாக கூட காணப்படலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பவுல் அந்த ஊழியம் செய்த அந்த காலத்தில் இவங்க வந்து 1-ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். ஸோ நம்ம இன்றைக்கி மெயினாக யூனியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சம்பவம். நான் வந்து ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். அப்போ வந்து மெசேஜ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருந்தவங்கெல்லாம், யூஸ்வலாக நம்ம யாராவது மெசேஜ் கொடுக்க வந்தாக்கா யார் இன்றைக்கி மெசேஜ் தரப்போகிறது அப்படிலாம் கேட்போம்ல, அப்படி சொன்னப்போ என் பேரை சொல்லியிருக்காங்க, இவங்க தான் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போது அங்கேருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஒரு வார்த்தை வந்து வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டோடனே எனக்கு வந்து சிரிப்பாக தான் வந்தது. ஏன்னா என்ன, நான் வந்து அவங்களோட, இப்போ நம்ம ஒருத்தரோட பழகிறோன்னா நம்மளோட எல்லா குணங்களும் அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தரை வந்து வெளிப்புறமாக பார்த்தோ இல்லை ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோ அதை வச்சு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான காரியம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என் கூட பழகியிருக்கலாம், பேசியிருக்கலாம், எங்கள் அம்மா தெரிஞ்சிருக்கலாம், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் ஃபேமிலியை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதை வச்சு என்னை வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அது தவறான காரியம். ஏன்னா ஒரு குடும்பம்னாக்கா எல்லா விஷயங்களும் நம்ம மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டோம். ஒரு சில விஷயத்தை தான் சொல்லுவோம், ஒரு சிலதில் அது கூட சொல்லக்கூட மாட்டோம். ஸோ உண்மை என்னன்னு தெரியாமல், ஆனால் இதை நல்லா கவனிங்க, குறிப்பாக பெண்கள் மத்தியில் தான் நான் இதை ரொம்ப கேள்விப்படுறேன். அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, உண்மை என்ன நடந்தது, அதில் அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரிஞ்சிக்காமல் ஆல் ஆஃப் எ சடன் ஒருத்தரை பற்றி தவறான ஒரு கருத்தை வந்து நம்ம தெரிவிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அக்கௌண்டபிள், நாம் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாம் நினச்சிக்கிறாங்க, யாரை எப்படி வேணாலும் பேசிடலாம், யாரை எப்படி வேணாலும் குற்றப்படுத்தலாம் அப்படின்லாம் பேசிடுறாங்க. அது அப்படி கிடையாது. ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் வி ஆர் அக்கௌண்டபிள், நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால் இனிமே யாராவது அப்படி ஒருத்தரை பார்த்த உடனே கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ இல்லை அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதோ வந்து மாற்றிக்குங்க. ஏன்னா நம்ம கர்த்தரை ஏற்று அவரை வந்து நம்மளோட இரட்சகராக, அவர் தான் நம்மளுடைய உண்மையான கர்த்தர், அப்படி தெய்வம் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம இருக்கிற இந்த காலகட்டங்களில் நம்மளுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்
கான்சன்ட்ரேஷனும் இருக்கணும், அது இல்லைன்னா வேஸ்ட் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த யூனியாவை வந்து அவங்களோட ஃபுல் அவங்களோட பழகின பவுல் தான் வந்து அவங்கள பாராட்டுறாரு. ஏன்னா ஒரு சிலரை வந்து நம்ம பாராட்டவே மாட்டோம், என்னென்ன நல்லது செஞ்சாலும். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்ல காரியங்களை எடுத்து செய்வாங்க, ஒரு சிலர் வந்து நல்ல வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாருமே போய் பாராட்டவும் மாட்டாங்க, அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க, எல்லாரும் அதை அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பாராட்டுதல்ன்றது வந்து அது வந்து ஒருத்தருக்கு வந்து எப்படி இருக்கும்னாக்கா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், அது ஒரு எனர்ஜியாக இருக்கும், இன்னும் நல்லா செய்வாங்க, அதுக்காக தான் பாராட்டுறது. அவங்க செஞ்ச அந்த வேலையை நம்ம அங்கீகரிக்கிறோம், நீங்கள் நல்லா செஞ்சீங்க, நல்லா எஃபர்ட் எடுத்துருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறப்ப என்ன செய்கிறோன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க அதை அங்கீகரிக்கிறோம், அப்புறம் இன்னும் மேற்கொண்டு நல்லா செய்வாங்க அப்படின்னும் எதிர்பார்ப்போம். இப்போ இந்த யூனியாவை பார்த்திங்கன்னா இவர் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுலினால் மிகவும் பாராட்டப்பட்டவர். இவங்களோட அந்த பைபிளில் இவங்க பேர் எங்கே கொடுத்துருக்குனாக்கா 16:16:7 அந்த ஒரே ஒரு இடத்துல தான் வந்து குறிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து அப்போஸ்தலனாக கருதப்பட்டார்கள், ஏன்னா பெண்களில் அப்போஸ்தலாக கருதப்பட்டவர்கள் மிகவும் குறைவானவங்க. அதில் ஒருத்தர் யாருன்னாக்கா இந்த பெண்மணி யூனியா. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க யூத பெண், அதுக்கப்புறமா இவங்க வந்து பவுல் வாழ்ந்த அந்த காலத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வாழ்ந்த ஒரு பெண்மணி. அப்போது பவுல் வந்து ஆல்ரெடி அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து நிறைய உபத்திரவங்கள். எப்படி நீங்கள் வந்து எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்ல, அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள ஒடுக்குனாங்கல்ல, அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தாலோ கிறிஸ்துவை பற்றி அறிவித்தாலோ இல்லை அவருடைய நடைமுறையை அவருடைய வாழ்க்கையை அவர் சொன்ன அந்த சத்தியத்தை பின்பற்றி வந்தாலோ அவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த மாதிரி துன்புறுத்தப்பட்ட பெண் யாருன்னா யூனியாவும் ஒருத்தர். அவங்க வந்து அப்போவே வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போது நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் செய்கிறோன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து இப்போ சிறையில் அடைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்துலலாம் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன், ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ எங்கேயோ என்ன பண்ணுவாங்க, போய் எல்லாரையும் அசம்பிள் பண்ண வச்சுருவாங்க, அங்கேயும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, அப்புறமா லேடிஸாக இருந்தால் நைட் டைம் அவங்கள வீட்டுக்கு அமுச்சிடுறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்துருக்கேன், ஜெயிலுன்ற மாதிரியே இருக்காது, ஒரு மண்டபத்தில் அவங்கள வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள்னா உண்மையான சிறைச்சாலையில் பவுலோட சேர்ந்து இவர்களும் அந்த உபத்திரவத்திற்கு உள்ளானார்கள். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட பாருங்கள் அந்த விசுவாசம் எவ்வளோ உறுதியாக இருந்தது. அந்த மாதிரி நம்மளை இப்போ யோசித்து பார்த்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துங்களேன், நான் நல்லா இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டே வரேன்னு வச்சுங்க, இப்போ ஒரு காலம் வருது, அப்போ வந்து என் கையில் உள்ள வேதாகமும் பிடுங்கப்படுகிறதோ இல்லை பறிக்கப்படுகிறதோ இல்லை நான் வந்து மெசேஜ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தடை விதிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் எந்த அளவுக்கு தைரியமாக கர்த்தருக்காக எழும்பி நிற்பேன்னு வந்து அப்போது அந்த கால சூழ்நிலையில் வந்து எப்படி இருக்கும், நான் எந்த அளவுக்கு தைரியமாக கர்த்தரை பற்றி சொல்லுவேன், என்னை வந்து தடை பண்ணால் இல்லை பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லன்னு அவருக்காக எழும்பி நிற்பேன், அதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை செய்ய போகிறோன்றது தெரியாது. ஆனால் அந்த விசுவாசம் அந்த தைரியம் பெண்களாகிய நமக்குள்ளும் இருக்கணும்,
நம்ம வந்து பயப்படக்கூடாது, ஏன்னா கர்த்தருக்காக வாழறோம், கர்த்தருக்காக மரிக்கவும் அவருடைய அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், சத்தியத்தில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும், சத்தியத்தை வந்து அறியுங்க, சத்தியத்தை வந்து நம்ம அறிவியுங்க, சத்தியத்தை நம்ம அறிந்திருந்தால் அந்த சத்தியம்தான் நம்மளை வந்து விடுதலையாக்கும். புரியுதா? ஸோ நம்ம வந்து எதுக்குமே பயப்படவே கூடாது, ஐயோ நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது நிறைய வேலைகளில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை தரணும்னு சொல்கிறோம்ல. அப்போ ஏன் கர்த்தருடைய விஷயத்தில் மட்டும் நம்ம முன்னுரிமை எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம்? ஆண்கள் தான் செய்யணும்னு எந்த இதுவுமே கிடையாது. பெண்களாகிய நாமும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற எல்லா விமன் கேரக்டர்ஸும். அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்போஸ்தலராக மட்டுமல்லாமல் அதற்கு மேலாகவும் அவர்கள் கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து இந்த சபையில் அவங்கள வந்து அவங்களுக்கு அவங்க செய்த அந்த ஊழியத்துக்கு, அவங்க வைத்திருந்த அந்த விசுவாசத்திற்கு கத்தரை படித்து எடுத்து கூறினாங்க பாருங்களேன். அதெல்லாம் வந்து அவங்க இருந்த அந்த ரோமர் சபையில் வந்து மற்றவர்களால் அவங்க அங்கீகரிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஒரு அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தினார்கள். அதுக்கப்புறமா அவங்கள வந்து மதித்தார்கள். இப்போது நம்ம எத்தனையோ ஊழியக்காரங்கிற நம்மளை நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல. இதில் எத்தனை பேர் வந்து நம்மளை வந்து மற்றவங்க வந்து முன்னுரிமை தரணும், நம்ம வந்து சொல்கிற சத்தியம்தான் முக்கியம். நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு மெசேஜை தரோன்னாக்கா நம்ம என்ன கருத்தை சொல்ல போகிறோம், ஆவியானவர் எப்படி அந்த இடத்துல கிரியை செய்கிறாரு, எந்த அளவுக்கு அந்த சத்தியம் மக்களிடையே போய் சென்றடைந்தது, அதுதானே முக்கியமே ஒழிய அதை விட்டுட்டு நம்ம போன உடனே நம்மளை நல்லா கவனிக்கிறாங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்து இடத்த தர்றாங்களா, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு மிஷினரியோட வேலை என்னன்னாக்கா கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் போய் நீ செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை தெளிவாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக எடுத்து கூறணும். அதை தான் நம்ம முன்னுரிமையாக எடுத்துக்கணுமே ஒழிய நம்மளை நல்லா சஃபஸ்டிகேட்டடாக தங்க வைக்கிறாங்களா, நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா, நம்மளுக்கு மூணு வேளையும் நல்லா சாப்பாடு போடுறாங்களா, அது நம்மளை வந்து முக்கியமாக நம்ம கருதக்கூடாது. ஏன்னா சத்தியத்தை எடுத்து சொல்கிற இடத்துல நம்ம அவமதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நம்மளோட குறிக்கோள் என்ன இருக்கணும்னா சத்தியத்தை நம்ம சொல்லிடணும். அந்த சத்தியம் எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது அதை தான் நம்ம வந்து ஒரு எப்படி அதை தான் நம்ம வந்து முக்கியமாக கருத வேண்டும். இப்போது இவங்க இந்த யூனியா கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி ஆகமம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் அந்த ஜெனிசிஸ் சாப்டர் ஃபுல்லாகவே அப்படியே படிச்சுட்டே வாங்கலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஆப்ரஹாம் சாராள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆப்ரஹாமும் விசுவாசித்தாங்க, சாராளும் விசுவாசித்தார்கள், வயது சென்ற பிறகும் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. விசுவாச வீரர்கள் பட்டியலில் ரெண்டு பேர் பேரும் இருக்கும், ஆப்ரஹாம் பேரும் இருக்கும் சாராள் பேரும் இருக்கும். அப்போது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கர்த்தருடைய சுவிசேஷ பணியில் பணியாற்ற வேண்டும். அப்படின்னா பவுல் காலத்தில் பவுலுக்காக உதவி செய்த நிறைய பெண்கள் இருக்காங்க, அவரோட சேர்ந்து பாடுபட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி முதலாவதாக நம்ம வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கர்த்தருடைய பணி செய்வதற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அவர்களோட சேர்ந்து பணியாற்ற வேண்டும். அந்த மாதிரி சேர்ந்து பணியாற்றும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்ய நேரிடும். அப்போ அவங்கள வந்து நம்ம தப்பாக வந்து சொல்லக்கூடாது, அவங்கள வந்து அவதூறாக பேசக்கூடாது, அவங்கள வந்து அசிங்கமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்காக அவர்கள் எழுந்து எல்லா காரியங்களையும் சேர்ந்து செய்யும் பொழுது அவங்களுக்கிடையே என்ன இருக்குன்னாக்கா ஒரு சகோதர சகோதரி அப்படின்ற ஒரு உணர்வு தான் மேலோங்கி காணப்படுமே தவிர வேற எந்த உணர்ச்சிக்கும் அங்கே வந்து முக்கியத்துவமே தரமாட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்பொழுது அந்த எண்ணம் தான் மேலோங்கி காணப்படும். ஸோ முதலாவதாக நம்ம வந்து சேர்ந்து பணி செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுவிசேஷம் பணியில் அவங்க வந்து யூனியா மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான தலைவியாகவும் கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த சுவிசேஷ பணி செய்யும் பொழுது துன்புறுத்தப்படலாம், அதுக்கப்புறமா அவமானப்படுத்தப்படலாம், வெட்கப்படுத்தப்படலாம். ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு சிலர்லாம் நல்லா வளர்ந்து வருகின்ற வளர்ந்த மிஷினரிமார்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பிரசங்கம் பண்ணால் நிறைய கூட்டம் வரும், அவங்க சொல்கிறத கேட்க நிறைய பேர் வருவாங்க, அவங்க அவங்களோட செய்திக்காக நிறைய பேர் காத்திருக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் சொல்ல சுவிசேஷ பணியை ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க இதில் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது, இவங்க நல்லா சொல்கிறாங்க, இவங்க நல்லா சொல்லலை அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க சொல்கிற சத்தியத்தை கவனிங்க, என்ன சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு சத்தியமாவது, ஏதாவது ஒரு கருத்தாவது நம்மளுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறதா, அதுதான் முக்கியம். அதை நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறோமா, அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து மெசேஜ் எல்லாம் சொல்கிறோம், நம்மளுக்கு எந்த விதமான துன்புறுத்தல்களோ இல்லை எந்த யாரும் நம்மளுக்கு வந்து முட்டுக்கட்டியாலாம் இல்லை, நீ போய் சுவிசேஷத்தை சொல்லாத, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்காத அப்படின்லாம் நம்மளை யாரும் தடுக்கலை, நம்ம சுதந்திரமாக எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து சுதந்திரமாக செய்ய முடியாத நாட்கள் வரலாம், துன்புறுத்தப்படலாம். அப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், நம்ம கர்த்தருக்காக எழும்பி நிற்க போகிறோமா, கர்த்தருக்காக நம்ம ஊழியத்தை செய்ய போகிறோமா தொடர்ந்து, இல்லை நம்ம வந்து அவரை மறுதளிச்சுட்டு பின்வாங்கி போயிடுவோமா, அதெல்லாம் நம்ம வந்து இப்போவே வந்து நம்மளுடைய நிலைமையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்பொழுது அது வந்து மிகவும் கடினமானது, லேசான காரியம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி நம்ம நடக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மறைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக வந்து கருதப்படுகிறாள். ஏன்னா யூனியான்ற பேர் வந்து ஆண்ட்ரோனிக்கோட ஒரே ஒரு இடத்துல தான் பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூக்கா 8:1-3, அது கூட அங்கே பெயர் இருக்காது, யோவன்னாவோட பல ஸ்திரீகள் அப்படின்னு தான் குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த யூனியான்ற அந்த பெயர் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மறைக்கப்பட்ட அப்போஸ்தலன்னு தான் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அவங்கள பற்றி படிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு மறைக்கப்பட்ட, அதுவும் ஒருத்தரை வந்து அப்போஸ்தலனாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ அவங்க எவ்வளோ கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ நொறுக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அதற்கும் மத்தியில் ஒரு சிறந்த பெண்மணியாக அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய அந்த சரித்திரமோ அவர்களுடைய சேவையோ வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்டுள்ளது. அவங்க வந்து ஒரு மறைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக கருதப்பட்டார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா அந்த காலத்திலையும் சரி இப்பையும் வந்து பெண்களோட நிலைமை கொஞ்சம் தான் மாறியிருக்கு. அப்போல்லாம் படிக்கவே அனுப்ப மாட்டாங்க, இப்போ படிக்க அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க, இப்போ வேலைக்கும் போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேச்சு சுதந்திரமே இருக்காது.
ஒரு சில இடங்களில் வந்து நம்ம பேசுவது வந்து மறுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய கருத்துக்களை, அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், பெண்களுடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படுகிறதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ சபையில் வந்து பெண்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தரணும், அவர்களுடைய கருத்துக்களும் நீங்கள் வந்து பரிசீலனை செய்யணும், காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா கர்த்தருக்காக எழும்பி நிற்கின்ற, கர்த்தருக்காக பிரகாசிக்கின்ற, கர்த்தருக்காக பாடுபட நிறைய பெண்கள் தயாராக இருக்கிறாங்க. அவங்க வந்து சபையில் பேசுகிறப்போ நீங்கள் வந்து பெண்கள் வந்து சபையில் பேசக்கூடாது, பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து அவங்கள தடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருக்காக சில பெண்கள் எழுந்து பிரகாசிக்கும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், அவங்க ஒரு மறைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக காணப்படும் பொழுது, அப்போது இப்போ என்ன பண்ணலான்னா, அவங்க யூனியான்ற பெயர் வந்து பெண்களுக்கு நீங்கள் பெயர் வைக்கும் பொழுது அந்த பெயரை வைக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள ஞாபகப்படுத்துகிறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சினிமா பிரபலமாயிட்டாலோ, இல்லை ஒரு ஹீரோயின், ஒரு ஹீரோ அவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமாயிட்டாலோ அவங்க பேரை வைக்கிறாங்க. ஆனால் பைபிள் கேரக்டர்ஸ், எத்தனை பேர் பைபிளில் இருக்கிற பெண்ணோட பெயரை வைத்திருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்தில். நம்ம வந்து நம்ம இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி ஒரு பைபிள் கேரக்டர்ஸ் உள்ள பெண்களை அந்த பெயரை வந்து குடும்பத்தில் வைக்கலாம். எதுக்காகனாக்கா, அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம், அவர்கள் செய்த அந்த சுவிசேஷ பணி, அவர்கள் கர்த்தருக்காக துன்புறுத்தப்பட்டார்கள். ஏன்னா இப்போது நம்ம வந்து யூஸ்வலாக ஒருத்தரோட பேர் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், அது எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ யூனியன் பேர் வச்சுங்கன்னா, அப்போ அந்த பெண் வந்து இனிமேலும் மறைக்கப்படாமல் இருக்க அந்த பேர் வச்சிங்கன்னா, அப்போ வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸாக தெரியப்பட ஆரம்பிக்கும். அப்போ அவங்க யாருன்னு எல்லோரும் கேட்பாங்க, அவங்க ஒரு அப்போஸ்தலனாக பவுலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அப்புறம் அவங்கள பற்றியெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலான்னாக்கா, சபைகளில் வந்து இப்போ நம்ம நிறைய சபைகள் இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, ஆர்சி இருக்குது, பெந்தகோஸ்த் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லுத் இருக்கு, மார்த்தோமா இருக்கு, அந்த மாதிரி நிறைய சபை பிரிவுகள் இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒரே ஒரு சத்தியத்தை தான் முக்கியத்துவம் தரோம். அப்போது அந்த சபைகளில் பெண்களுக்கு வந்து அவங்க சொல்கின்ற அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அங்கீகரிக்கப்படுகிறதா, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இப்போது வந்து ஈவன் இப்போது எலெக்ஷன்லாம் வைக்கிறீங்களே சபைகளில், அப்போது வந்து பெண்களுக்கும் அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்வைக்காக நல்ல எல்லா காரியங்களையும் எடுத்து மற்றவங்க வந்து பாராட்டணும், மற்றவங்க வந்து நம்மளை நல்லா புகழணும் அப்படின்னு தன்னோட மகிமைக்காக பாடுபடுறவங்கள நீங்கள் வந்து குறிப்பறிந்து செயல்படணும். கர்த்தருடைய நாமத்துக்காக, அவருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும்னு பாடுபடுற அந்த பெண்களை நீங்கள் வந்து அங்கீகரித்து அவர்களுக்குரிய அந்த இம்பார்ட்டன்ஸை, முக்கியத்துவத்தை நம்ம தரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நம்ம எழுந்து செய்கிறப்போ, அவருக்காக நம்ம பாடுபடும் பொழுது கர்த்தர் வந்து நம்ம மூலமாக, நம்ம பெண்கள் மூலமாக ஆவியானவருடன் அவரோட கிருபை மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம இருக்கிற அந்த சபையை ஆசீர்வதிப்பார், அதுக்காக நம்மளுடைய இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூனியாவில் பார்த்தோம், அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பவுலுக்கு முன்பாக அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள், அதுக்கப்புறம் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் பவுல் வந்து அவங்கள ஒரு சிறந்த அப்போஸ்தல பெண்மணியாக பாராட்டினார்கள். ஸோ நம்மளை பார்த்து யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியம் இல்லை. அப்படின்னா ஒரு சிலர் வந்து பொறாமையில்
சொல்லலாம், இல்லை நம்மளை பிடிக்காமல் இருக்கலாம், அதனால் ஏதாவது அவதூறாக பேசலாம். ஆனால் கர்த்தர் வந்து ஒரு ஒருத்தையும் வந்து இருதயத்தை பார்க்கிறவர், நம்மளை வந்து அவர் பார்த்துட்ருக்கார் இல்லை. ஸோ நம்மளோட குணங்கள், நம்மளோட செய்கைகள் இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யூனியாவை போல கர்த்தருக்காக எழுந்து நம்ம பிரகாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சோம் அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன காரியங்கள் கூட அவருக்காக செய்யலாம். அதனால் இப்போ வந்து நம்ம அதுக்காக ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் வந்து இப்போ உங்களை வந்து கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இங்கே ரெண்டு மூன்று பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இயேசப்பா, இதோ இந்த யூனியாலை போல நாங்களும் உமக்காக எழுந்து பிரகாசிக்க, உம்முடைய சத்தியத்தை சொல்ல, உமக்காக நாங்கள் பாடுபடவும் தயாராக இருக்க வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே பின்வாங்கக்கூடாது கர்த்தாவே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்காக இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள பெண்களாக வாழ நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தித்தருளும் கர்த்தாவே. அவர்களுக்கு ஏதாவது சுகவீனமாக இல்லை நோய்களினால் தாக்கப்பட்டிருந்தா அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடும் கர்த்தாவே. கர்த்தாவே, உமக்காக வாழ நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். உமக்காக பிரசங்கிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆராதனை செய்ய வாஞ்சியாக இருக்கின்ற எங்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொரு காரியத்திலும், நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவியாக செய்து முடிக்க நீர் கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் இயேசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.